மீனராசி நண்பர்களே, எடுத்த காரியங்கள்லாம் சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருந்தாலும் ஒரு சில காரியங்களில் சில யதார்த்த தடங்கல்கள் இருக்கும். அப்படி தடங்கள் இருக்கும்போது என்ன பண்ணுறது? சரி, இதை நல்லா ஆழ்ந்து யோசித்து 10 பேர்கிட்ட பிரித்து கொடுத்து அதுக்கப்புறம் அந்த 10 பேர் வரக்கூடிய இன்புட்ஸ் நம்மளுக்கு லாபகரமாக வரணுமே அப்படிங்கிற ஒரு யோசனைகள் உங்களுக்கு ஆழ்ந்துருந்துட்டுருக்கும். அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய வேலையை 10 பேர்கிட்ட பிரித்து கொடுப்போம், அதன் மூலமாக லாபங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்களை பற்றி சிந்திப்பேன். உட்கார்ந்த இடத்துல லாபங்கள் சம்பாதிக்கிறதுக்குண்டான யோகங்களை பற்றி யோசிப்பேன். புதிய பிஸ்னஸ், ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் உங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றி தரக்கூடியதாக இருந்துருக்கும். சில பேர் நல்லது பேசுவா, சில பேர் கெட்டது பேசுவா. அந்த நல்லது கெட்டதை எடுத்து அந்த பக்கம் போடுவோம். நம்மளுக்காக என்ன முடியும், என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களை மனசில் திடகாத்திரமாக வைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை பற்றி சிந்திப்போம். சின்ன சின்ன விஷயங்களில் ரொம்ப கோவப்பட்டு சில வார்த்தைகள் பேசும்போது கவனம் என்பது தேவை. சில நேரம் கோபம் நம்மையும் உடம்பை கெடுக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப யோசனை மனசுக்குள்ளே வேண்டாம். குலதெய்வ வழிபாடு மன தைரியத்தையும் திருப்தியும் தரக்கூடியதாக இருக்கும். ஒரு காரியத்தை பண்ணிட்டோம், சரி பண்ணிட்டோம், இதெல்லாம் இறைவன் பார்த்துப்பான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு விட்டுருங்க. அந்த காரியத்தில் பலப்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். மனசில் நல்ல சிந்தனைகள் உங்களுக்கு ஆரோக்கியத்தை பெருக்கி கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 8, நிறம் கருணீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, வெற்றி வழிபாடு.